வெல்கம் டு ஐ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் டாபிக் செகண்ட் இயரில், சரிங்களா? இன்ஜினியரிங் ட்ரேடில் செகண்ட் இயருக்கு இந்த டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டு ஒன்று ஏன் ஃப்ரிக்ஷனில் ஒன்று ஏன் ஒரு பார்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்ட்டு ஒன்று பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டாப்பிக்காக அந்த ரெண்டு வீடியோவாக அந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணுறோம். இன்றைக்கி ரெண்டாவது டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க, பார்த்திங்கன்னா டூ இயர் ட்ரேடு எல்லாருக்குமே இந்த மேக்ஸ் வந்து காமன் தான், சரிங்களா? ஃப்ரிக்ஷன்றது காமன். கூடவே மார்க் டெஸ்ட் லிங்க் இருக்குது, மறக்காமல் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு இல்லாமல் மற்ற வீடியோவும் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ஸ்கள் சப்ஜெக்ட்டும் சரி மேக்ஸும் சரி எல்லாமே வீடியோஸ் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 25th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இன்றைக்கு 26th பார்க்க போகிறோம், சரிங்களா? வாட் காசஸ் ஆஃப் த எஃபிஷியன்சி ஆஃப் மிஷின் பை மெயின்டைனிங் தி லூப்ரிகேஷன். நம்ம லூப்ரிகேஷனை யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருந்தால் அந்த எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் மிஷினுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குமா, அதிகரிக்குமா, நீண்ட நாள் வரும் அப்போ அதிகரிக்கும் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம லூப்ரிகேஷன் கம்பல்சரி யூஸ் பண்ணணும், சரிங்களா? மிஷினில் கம்பல்சரி லூப்ரிகேஷன் நம்ம யூஸ் பண்ணி தான். வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு இன் ஃபார் லூப்ரிகேஷன். லூப்ரிகேஷன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. லூப்ரிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னது? டீ ஹேண்டில். பார்த்தீங்கன்னா டீ மாதிரியே ஹேண்டில் போட்டிருப்பாங்க, டீ ஹேண்டில் ப்ரெஷர் கன், சரிங்களா? இதன் பேர் டீ ஹேண்டில் ப்ரெஷர் கன், சரிங்களா? சி த ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் பிரின்சிபல் ஆஃப் லூப்ரிகேஷன் கேன் பி எம்ப்ளாய்டு. அதாவது என்ன பிரின்சிபலில் லூப்ரிகேஷன் எம்ப்ளாய்டு ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பாருங்கள். இதில் நம்ம ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம், அந்த ஃபில் பண்ணுற ஆயில் வந்து நம்ம புவியீர்ப்பு விசையால் தான் கீழே இறங்கும், சரிங்களா? அப்போ கிராவிட்டி ஃபீட் சிஸ்டம், இது என்ன மெத்தடுன்னு கேட்டாங்கன்னா சீதா ஆன்சர், கிராவிட்டி ஃபீட் சிஸ்டம், சரிங்களா? ஏன்னா புவியீர்ப்பு விசையால் வர்றதுனால அது கிராவிட்டி ஃபீட் சிஸ்டம். ஓகே, 29th க்வெஸ்சன், விச் வே தி கூலண்ட் ஆக்ட் ஆஸ் லூப்ரிகன். எந்த வேல கூலண்ட், அதாவது லூப்ரிகேஷன் வந்து கூலண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆக்ட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கேரி அவே த ஹீட், சரிங்களா? இது வந்து இப்படி இருந்ததுன்னா என்ன ஆகுனா, அதாவது ஹீட்டை வந்து குறைச்சிரும், கேரி அவேனா வெளியே அனுப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீட்டு வந்து குறையும் மிஷின்கிட்டையே வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது உராய்வு குறையிறதுனால ஹீட்டு குறையும், சரிங்களா? ஹீட் இல்லாததுனால மிஷினுடைய ஹீட்டு வந்து வெளியேறிடும், சரிங்களா? அப்போ ஹீட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக ஆகாது. அப்போ அதனுடைய எஃபிஷியன்சியும் நல்லாயிருக்கும், சரி? அப்போ கேரி பி த ஆன்சர், டு கேரி அவே த ஹீட். என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஃபோர்ஸ் ரெக்குயர்ட் டு மூவ் எ பாடி ஆஃப் மாஸ் 1000 kg, சரிங்களா? பாடி ஆஃப் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 kg கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண, அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 0.4 அப்படின்னு அஷ்யூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அஷ்யூம் த 1 kg ஃபார் 10 N அப்படின்னு அஷ்யூம். முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கணும், நமக்கு அந்த 100 kg வந்து, அதாவது 1000 kg வந்து நம்ம நியூட்டனாக மாற்றிடும் ஃபஸ்ட்டு. அப்போ 1 kg வந்து 10 N, 1000 kgன்றது அப்படின்னு போட்டு அதாவது 1000 கூட நீங்கள் 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும், 1000 கூட 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 10000 வரும், சரிங்களா? 10000 N, சரிங்களா? இப்போ நியூட்டனில் இருக்குது நம்ம வேல்யூ, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பார்த்திங்கன்னா, இதுக்கு ஃபார்முலா வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா மியூ ஈக்குவல் டு
சரிங்களா ஃபோர்ஸ் டிவைடட் பை டபுள்யூ வெயிட் சரிங்களா ஃபோர்ஸ் டிவைடட் பை வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபோர்ஸ் கேட்குறாங்க சரிங்களா வாட் இஸ் த ஃபோர்ஸ் அப்போ எஃப் மட்டும் வச்சுக்கிட்டு டபுள்யூ மியூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும் அப்போ எஃப் ஈக்குவல் டு இப்போ மியூக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.4 சரிங்களா மியூக்கு வேல்யூ 0.4 அதுக்கு முன்னாடி நீங்கள் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவில் வந்து 0.4 கொடுத்துருக்காங்க இன்ட்டு வெயிட் நமக்கு வந்து டபுள்யூ சரிங்களா அதாவது இங்கே நான் எஃப்எம் மட்டும் வச்சுக்கிறேன் மியூ அங்கே இருக்குது கீழே இருக்கிற டபுள்யூ பார்த்தீங்கன்னா டிவைடில் இருக்கிற டபுள்யூ ஈக்குவல் டு கண்டான போனால் மல்டிப்ளையில் மாறிடும் சரிங்களா அப்போ மியூ இன்ட்டு டபுள்யூன்னு இருக்கும் அந்த மியூக்கான வேல்யூ தான் நான் 0.4 போட்டிருக்கேன் டபுள்யூக்கான வேல்யூ இப்போ நமக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10,000 கொடுத்துருக்காங்க சரிங்களா நியூட்டனாக கொடுத்துருக்காங்க இப்போ 10,000 போட்டிருக்கேன் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் அப்போ ஒரு ஜீரோவை தாண்டி புள்ளி வரும் அப்போ நான் ஒரு ஜீரோ தாண்டி தாண்டிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4000 நியூட்டன் ஃபோர்ஸினுடைய யூனிட் என்னென்னா நியூட்டன் சொல்லுவோம் சரிங்களா விசையினுடைய அளவு நியூட்டன் சொல்லுவாங்க அப்போ நமக்கு 4000 அப்போ 4000 அப்படின்றது ஆன்சர் நமக்கு கிடைக்குது சரிங்களா இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் செகண்ட் சம் இப்போ ஏ தான் ஆன்சர் செகண்ட் கொஷின் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஃப் எ ஃபோர்ஸ் 30 நியூட்டன் இஸ் ரெக்குயர்ட் டு மூவ் எ பாடி பாடி ஆஃப் மாஸ் 35 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க மியூ வேல்யூ கேட்குறாங்க இது அன்றைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்றது இந்த மியூவை குறிக்கும் ஃபோர்ஸ்ன்றது எஃப்ஐ குறிக்கும் சரிங்களா பாடி ஆஃப் மாஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ குறிக்கும் இது நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் பேசிக்காகவே தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் சரிங்களா அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க அப்போ நமக்கு ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் மியூ ஈக்குவல் டு சரிங்களா மியூ ஈக்குவல் டு மியூக்கு ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை டபுள்யூ சரிங்களா எஃப்டபிள்யூ பை வெயிட் சரிங்களா இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸோடைய வேல்யூ நியூட்டனில் இருக்குது ஆனால் மாஸ் வேல்யூ கேஜியில் இருக்குது அப்போ நமக்கு ஒன்று சேமாக இருக்கணும் சரிங்களா ரெண்டு வேல்யூமே சேமாக இருந்தால் தான் நமக்கு பண்ண முடியும் அப்போ நமக்கு என்ன பண்ணலான்னா ஃபோர்ஸை நான் வந்து நியூட்டன்லேருந்து கேஜிக்காக நான் மாற்றுறேன் சரிங்களா அப்போ ஃபோர்ஸ் வந்து 30 நியூட்டன் இருக்குது அதான் நீங்கள் டிவைடட் பை 10 அடிச்சிங்கன்னா கேஜியாக மாறிடும் அப்போ எத்தனை கேஜி 3 kg மாறிடும் சரிங்களா அப்போ 3 kg சரிங்களா இது ஏன் புரியுதுங்களா நமக்கு அஷ்யூம் 1 kg 10 நியூட்டன் கொடுக்குறாங்க அப்போ 1 நியூட்டன்ன்றது 1/10 அர்த்தம் அப்போ 30 நியூட்டன் / 10 போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம டிவைட் பண்ணிங்கன்னா 3 kg வரும் அப்போ 3/ வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 35 kg சரிங்களா ரெண்டுத்தையுமே நீங்கள் டிவைட் பண்ணுங்கள் 3/35 சரிங்களா இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் 3/35 டிவைட் பண்ணிங்கன்னா 0.08571 சரிங்களா இப்போ 0.08571 சரிங்களா ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் ஹவு மச் ஃபோர்ஸ் இஸ் ரெக்குயர்ட் டு மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட் வெயிட் 20 kg இஃப் த வேல்யூ ஆஃப் எம் அதாவது மியூ தான் அது மியூ தான் எம்னு கொடுத்துருக்காங்க 0.24 அப்போ ஹவு மச் ஃபோர்ஸ் ரெக்குயர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க 20 kg வெயிட்டை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் மியூ ஈக்குவல் டு டபுள் ஃபோர்ஸ் டிவைடட் பை டபுள்யூ வெயிட் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஹவு ஃபோர்ஸ் கேட்குறாங்க அப்போ நமக்கு என்ன பண்ணலான்னா
formula nana mu divided by u, mu equal to force divided by w a. Ipa nama kena kitranga how much force kekranga appa f eng vechikite na pannalam mu potute into w kudukalama appa namakku mu la enna value irukke 0.24 irukke weight la evlo irukke 20 kg irukke idha neenga multiply panninga evlo varum 4.8 சரிங்களா மல்டிப்ளை பண்ணினா ஃபோர்ஸ் வந்து 4.8 kg ல வரும் சரிங்களா ஏன்னா நம்ம kg யூஸ் பண்ணதால kg லே போட்டுக்கறோம் சரிங்களா அப்ப 4.8 kg அப்ப ஏ தான் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் weight of an object could be moved by a force of 30 kg if coefficient of friction is 0.00125 0.0125 கொடுத்திருக்காங்க அப்ப weight கேட்டிருக்காங்க what is the weight weight கேக்குறாங்க force கொடுத்திருக்காங்க அப்ப நமக்கு அதே mu தான் சரிங்களா mu மட்டும் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க தெரிஞ்சிருந்தா போதும் coefficient of friction equal to force divided by weight இது தெரிஞ்சிருந்தா போதும் இதுல என்ன கேட்டிருக்கானோ what is the weight கேக்குறாங்க அப்ப weight கேக்குறதனால w வந்து left side ல எடுத்துட்டு போலாம் mu எடுத்துட்டு வந்து கீழ எடுத்துட்டு போலாம் ஏன்னா w வந்து மல்டிப்ளைல இருக்கு அதனால அதாவது டிவைடல இருக்கு அதனால அந்த சைடுல போயும்போது mu mu சைடுல போயும்போது left side ல இருக்க mu கூட போயும்போது மல்டிப்ளைல மாறும் அப்ப w equal to சரிங்களா f divided by mu w கூட எப்படி வரும் mu இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் f கொடுத்திருக்காங்க ஃபோர்ஸ் வந்து 30 kg னு கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா 0.0125 இரண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாமா 30 0.125 ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும் டிவைடட் பை 0.0125 மல்டிப்ளை பண்ணினா 2400 ஆன்சர் வருதுங்களா அப்போ நம்மளுடைய ஆன்சர் 2400 கேஜி அப்போ டி தான் ஆன்சர் சரிங்களா இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டி தான் ஆன்சர் 34வது கொஷின் கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் இன்க்ளினேஷன் இஃப் எ வெயிட் ஆஃப் 150 கேஜி இஸ் ஈக்குவலிபிரியம் அண்ட் த வேல்யூ ஆஃப் எம்ன்றத மியூ சரிங்களா மியூ இஸ் 0.5773 கொடுத்துருக்காங்க இப்போ வாட் இஸ் த ஆங்கிள் கேட்குறாங்க இன்க்ளினேஷன் ஆஃப் ஆங்கிள் சரிங்களா இது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் சம் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதுக்கு ஃபார்முலா ஆங்கிள் கேட்டாலே டேன் டேன் இன்வர்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இந்த எம்முக்கு நேராக கொடுத்துருக்கோம் மியூக்கு நேராக ஒரு வேலையை கொடுத்துருக்காங்களே 0.5773 கொடுத்துருக்காங்களே இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் அதுதான் ஆங்கிள் சரிங்களா இப்போ நமக்கு ஆங்கிள் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா வாங்க இப்போ நமக்கு டேன் இன்வர்ஸ் போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் டேன் இன்வர்ஸ் போட்டேன் 0. என்ன கொடுத்துருக்காங்க 0.577573 கொடுத்துருக்காங்க 577 3 கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்களோ சரிங்களா அப்போ நமக்கு எவ்வளோ வருது 29.99 வருது சரிங்களா அப்போ நம்ம 30 டிகிரின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அப்போ 30 டிகிரிக்கு ஈக்குவலாக வருது அப்போ இதை நம்ம 30 டிகிரின்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா 30 டிகிரி ஆன்சர் நீங்கள் டேன் இன்வர்ஸ் போட்டாலே போதும் வேறு எதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்க தேவை அந்த கொடுத்துருக்க வேல்யூக்கு 0.573க்கு கண்டுபிடிச்சா கண் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஹவு மச் ஃபோர்ஸ் ரெக்வயர் டு ஜஸ்ட் ஸ்லைடு ஏ 20 kg ஆப்ஜெக்ட் ஒரு 20 கிலோ இருக்கிறக்கூடிய ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும் சரிங்களா ஆனால் ஹரிசான்டல் டேபிள் ஹரிசான் டேபிளில் மூவ் பண்ணுறோம் அப்போ மியூ வேல்யூ கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொருளுடைய கேஜி கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க இப்போ ஃபோர்ஸ் தான் நமக்கு ஃபார்முலா தெரியும் சரிங்களா ஃபோர்ஸுக்கு அப்படி என்ன ஃபார்முலா நமக்கு அதே மியூ தான் ஃபார்முலா அப்போ மியூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைட் பை டபுள்யூ நான் டைரெக்டாக ஃபோர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு போடுறேன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டபுள்யூ அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் சரிங்களா
நீங்கள் எப்படி எழுதுகிற அதை மியூ ஃபார்மில் போட்டு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை எப்படி கூட பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இப்போ மியூ வேல்யூ 0.2 கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் டபுள்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 4. சரிங்களா, அப்போ 4 கேஜி வரும், ஆன்சர் 4 கேஜி. இல்லை நீங்கள் பழைய மெத்தடு இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறோம், நீங்கள் பழைய மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மியூ ஈக்குவல் டு டேஃப் டபுள்யூ பை டபுள்யூ அதாவது கொடுத்தா கூட உங்களுக்கு சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சால்வ் பண்ண மெத்தட் இதுதான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு சம் போகலாம். 4 கேஜி சி த ஆன்சர். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ரெக்குயர்ட் டு மூவ் 20 கேஜி ஆப்ஜெக்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.24. அப்போ ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இதே ஃபார்முலா தெரியும், மியூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை டபுள்யூ, இதை கூட வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மியூ ஈக்குவல் டு 0.24, ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க, அப்போ நமக்கு அது தெரில. சரிங்களா, அப்போ ஃபோர்ஸ் கேட்குறாங்க, கேஜி எவ்வளோ, 20 கேஜி. அப்போ டபுள்யூ வந்து 20 கேஜின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 20 அண்டர் அந்த சைடு கொண்டு போகலாம். கொண்டு போனால் டபுள்யூ எஃப் மட்டும் ஆன்சர் கிடைக்குமா? அப்போ எஃப் ஈக்குவல் டு 0.24 இன்ட்டு 20 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 4.8 வருங்களா, 4.8 கேஜின்னு வரும். சரிங்களா, ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். நீங்கள் மியூ ஈக்குவல் டு டபுள்யூ பை எஃப் எஃப் டிவைடட் பை டபுள்யூ இந்த ஃபார்முலாவே வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். பட் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா மியூ இன்ட்டு டபுள்யூ அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக போட்டுனாலும் போட்டலாம், உங்களுக்கு சீக்கிரமாக சம்ம முடியும். சரிங்களா, 37th question. வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், புல்லிங் லோடு இஸ் 400 கேஜி பை எ ஃபோர்ஸ் இஸ் ஃபோர்ஸ் ஆஃப் 40 கேஜி. அதாவது ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, விசை கொடுத்துருக்காங்க, லோடும் கொடுத்துட்டாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க, மியூ வேல்யூ கேட்குறாங்க. இப்போ ஒன்றுமே ரொம்ப சிம்பிள். சரிங்களா, அப்போ மியூ ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை டபுள்யூ. அப்போ நம்ம எஃப் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் வந்து 40 கேஜி. ரெண்டுமே கேஜி கேஜி இருக்கான்னு செக் பண்ணிங்க, கேஜியில் இருந்தால் பிரச்சனை இல்லை. சரிங்களா, கேஜியில் இல்லாமல் நியூட்ரலில் இருந்தேன்னா என்ட்டு நீங்கள் மாற்றிக்கணும் நியூட்ரலம். சரிங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போடுறது வந்து என்ட்டு 10 பெறீங்கன்னா நியூட்ரலாக மாறிடும். சரிங்களா, இப்போ நமக்கு 40 கேஜி கொடுத்துட்டாங்க. கீழே டபுள்யூ வந்து பார்த்தீங்கன்னா 400. இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். மேலே இருக்கிற 1 கீழே இருக்கிற 40 கேன்சல் பண்ணிங்கன்னா, 4 கீழே இருக்கிற 40 கேன்சல் பண்ணால் 1/10 வரும். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் இங்கே, ஏன்னா நீ 1 என்ன 10 டிவைட் பண்ண முடியாது 1. அப்போ நான் ஒரு புள்ளி வச்சுட்டு, சரிங்களா, ஒரு புள்ளி வச்சு 0 சேர்க்குறேன். இப்போ 10 அடிபட்டுரும். அப்போ 0.1 தான் ஆன்சர். சரிங்களா, 0.1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின், 37th கொஷின். சரிங்களா, ஹவு மச் வில் பி த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. மூவ் எ பாடி ஆஃப் மாஸ் 40 கேஜி, ஃபோர்ஸ் வந்து அதாவது 80 கேஜி, ஃபோர்ஸ் 40 கேஜி இன் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் நம்ம கிடைமட்டமான சர்ஃபேஸில் மூவ் பண்ணுறோம். அப்போ அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, எது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், மியூ வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம மியூ வேல்யூ நமக்கு தெரியும், மியூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஃபார்முலாண்ணா, ஃபோர்ஸ் டிவைடட் பை டபுள்யூ வெயிட். சரிங்களா, அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ, 40 கேஜி, மாஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க, அதனுடைய வெயிட் எவ்வளோ, 80 கேஜி. அப்போ அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும். சரிங்களா, இப்போ மேலே இருக்கிற 0 கேன்சல், 1 நாங்கள் 2 8. அப்போ பார்த்தீங்கன்னா 1/2 வரும். இதை நீங்கள் அகைன் திரும்ப அடிச்சிங்கன்னா அப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் புள்ளி வச்சு 1 2 அடிக்க முடியாது. அப்போ புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிறேன், இங்கே இங்கே ஒரு 0 சேர்க்குறேன். அப்போ 10 மாறிடும். 10 எத்தனை 2 இருக்குது, 5 2 இருக்குது. சரிங்களா, அப்போ 0.5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு மச் வில் பி தி வெயிட் ஆஃப் பாடி which will be moved by a horizontal force. Horizontal force இல் கிடைமட்டமான ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து 50 கேஜி. அகைன்ஸ் த ஃப்ரிக்ஷன் ரிஸ்டன்ஸ் இஸ் 0.25. ஃப்ரிக்ஷன் ரிஸ்டன்ஸ்னாலும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனாலும் ஒன்று தான், 0.25 கொடுத்துருக்காங்க. மியூ வேல்யூ 0.25 சொல்லிட்டாங்க, ஃபோர்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, வெயிட் கேட்குறாங்க.
சரிங்களா அப்ப நமக்கு மியூ ஃபார்முலா தெரியும் மியூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை டபுள்யூ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க மியூ வேல்யூ 0.25 அதுவும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க ஃபோர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ் வேல்யூ 50 kg கொடுத்துட்டாங்க அப்போ டபுள்யூ கேட்குறாங்க இப்போ டபுள்யூ எனக்கு தெரியல அப்போ நான் டபுள்யூ என்ன பண்ணுறேன் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன் அடி அதாவது டிவைடில் இருக்கிற டபுள்யூ லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா மல்டிப்ளேயில் வந்துடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த 50 அப்படியே போட்டுக்கிறேன் இந்த 0.25 டிவைடரில் போடுறேன் ஏன்னா இது கீழே வருது சரிங்களா இப்போ இது கீழே வருது 0.25 இப்போ நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 அப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 200 வரும் சரிங்களா 200 kg புரியுதுங்களா எப்படி ஆன்சர் வருதுன்னு டிவைட் பண்ணி பாருங்கள் கால்குலேட்டர் கூட டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக 200 kg வரும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் வாட் வில் பி த அப்ராக்சிமேட் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ளினேஷன் சாய்ந்த மாதிரி இருக்குது இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0.84 கொடுத்துருக்காங்க அப்போ அப்ராக்சிமேட் ஆங்கிள் கேட்குறாங்க ஆங்கிள் கண்டுபிடித்து ஃபார்முலா நமக்கு தெரியும் அது ஃபார்முலா என்னன்னா டேன் இன்வர்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ மியூ வேல்யூக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ அப்படியே போடணும் 0.84 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் வருதோ அதுதான் ஆங்கிள் சரிங்களா இப்போ கண்டுபிடிக்கலாம் கால்குலேட்டரில் போடுறோம் பாருங்கள் நமக்கு என்ன ஃபார்முலானா டேன் இன்வர்ஸ் 0.84 சரிங்களா 84 டைப் பண்ண க்ளோஸ் பண்ணுறேன் அப்போ 40.030 வருது அப்போ 40 டிகிரி ஆங்கிள்ன்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரிங்களா அப்போ நமக்கு எவ்வளோ ஆங்கிள் வந்து 40 டிகிரி ஓகேங்களா இப்போ கொஞ்சம் சம்மு கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஒர்க் டன் ஒர்க் டன்னா வேலை கேட்குறாங்க டு மூவ் எ பாடி ஆஃப் மாஸ் அதாவது ஒரு 60 கிலோ இருக்கிற பொருளை மூவ் பண்ணுறாங்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டருக்கு மூவ் பண்ணுறாங்க சரிங்களா இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க மியூ வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.2 இருக்குது அதாவது 0.2 வேல்யூ கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபோர்ஸ் வேல்யூ கொடுக்கல சரிங்களா இப்போ நமக்கு ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது வேலை ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிங்க வேலை ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஒர்க் டன்னா அதை நான் டபுள்யூன்னு எழுதுகிறேன் ஒர்க் டன்ன்றதை நான் ஃபஸ்ட்டு சும்மா உங்களுக்கு மேலே எழுதி காட்டிடுறேன் டபுள்யூ ஈக்குவல் டு ஒர்க் டன் அதாவது டபுள்யூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா டபுள்யூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இது ஃபார்முலா இப்போ நமக்கு அதை தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் நமக்கு வந்து கொடுத்துருக்குற வேல்யூவில் பார்த்திங்கன்னா டபுள்யூ வேல்யூ அதாவது எஃப் வேல்யூ ஃபோர்ஸ் வேல்யூ கொடுக்கல சரிங்களா ஃபோர்ஸை வந்து நம்ம மியூ இந்த ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா மியூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டபுள்யூ பை வெயிட் அதாவது டபுள்யூன்றது வெயிட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல மேலே இருக்குது ஒர்க் டவுன் அதை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ தான் நம்ம மியூ ஃபார்முலா எதை போகிறோம் மியூ ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை இந்த டபுள்யூ வந்து வெயிட் குறிக்கும் சரிங்களா இந்த டபுள்யூ வந்து வெயிட்டை குறிக்குது அது வந்து ஒர்க் டவுன் அதை நீங்கள் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இப்போ வெயிட்டு நமக்கு வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க மியூ வேல்யூ கொடுத்துருக்காங்க வெயிட் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாமா அப்போ நமக்கு எஃப் ஈக்குவல் டு இந்த மியூ அந்த சைடு தள்ளுறோம் சரிங்களா அப்போ மியூ இன்ட்டு டபுள்யூ அப்படின்னு மாறுங்களா அப்போ மியூக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் மியூக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம் 0.2 கொடுத்துருக்காங்க அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0.2 இன்ட்டு 60 kg கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 12 கிடைக்கும் ஃபோர்ஸ் வந்து வேல்யூ வந்து 12 கிடைக்குது சரிங்களா இப்போ ஃபோர்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா இப்போ ஃபோர்ஸை கண்டுபிடிச்ச உடனே நான் என்ன பண்ணலாம் மேலே இருக்கிற சம்மு கூட மல்டிப்ளை பண்ணலாம் இப்போ ஃபோர்ஸ் வேல்யூ எனக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லுவாங்க 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ 12 5 நீங்கள் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்
அறுபது மீட்டர் கேஜி அப்படின்னு எழுதணும். சரிங்களா? ஏன் மீட்டர் கேஜின்னு எதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸுடைய இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து கேஜின்ற யூனிட்டும் டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரு அப்படின்றதும் போடுறாங்க. அதனால் 60 மீட்டர் கேஜி அப்படின்னு போடணும். புரியுதுங்களா? இப்போ ஒர்க் டவுன் வேலி கிடச்சிச்சிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதே ஒரு சம்மு வருது பாருங்கள், அப்பயும் உங்களுக்கு புரியும். இது ஒரு சம் கொடுத்துருக்காங்க, 42 கொஷின். ஹவு மச் வில் பி ஒர்க் டவுன், ஒர்க் டவுன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மூவிங் 10 கேஜி ஆஃப் ஆப்ஜெக்ட், 10 கேஜி உள்ள ஆப்ஜெக்ட் ரெஸ்டிங்கில் இருக்குது, அமைதியாக இருக்குது, மூவ் ஆகாமல் இருக்குது, அதை மூவ் பண்ணுறாங்க. ஹரிசாண்டல் பிளேனில் த்ரோ த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டருக்கு மூவ் பண்ணுறாங்க. சேம் சம் தான், சேம் முன்னாடி பார்த்தா அதே ஃபார்மேட்டு தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம், வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. சரிங்களா? இதுக்கு அப்போ ஆன்சர் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செக் பண்ணிக்கலாம். வாங்க, நமக்கு வந்து ஒர்க் டவுன் தான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன், டபுள்யூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதுக்கு நம்ம ஃபோர்ஸ் வேல்யூ கொடுக்கல, சரிங்களா, டிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டபுள்யூன்றது இந்த இடத்துல ஒர்க் டன், அதுக்கு இது அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிங்க. இப்போ நமக்கு இந்த ஃப்ரிக்ஷன் ஃபார்முலாவிலேருந்து எடுக்க போகிறோம், மியூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை டபுள்யூ. சரிங்களா? இது வந்து இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸை கண்டுபிடிச்சி மேலே இருக்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இந்த டபுள்யூ வந்து வெயிட், சரிங்களா, இந்தக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இது வெயிட்டை குறிக்குது. அப்போ ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னென்னு எழுதலாம்னா, டபுள்யூ ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டபுள்யூன்னு எழுதலாமா? அப்போ மியூ வேல்யூ என்னது, 0.15, வெயிட்டுக்கு 10 கேஜி. அப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1.5 வரும். சரிங்களா? 1.5 ஃபோர்ஸுக்கு கிடைக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், 1.5 மேலே இருக்கிற ஃபார்முலா கூட சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 10. சரிங்களா? அப்போ 1.5-ஐ 10 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், அப்போ ஒரு அப்போ 15 வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 15 கேஜி வரும். ஆனால் நமக்கு ஆன்சர் இவங்க என்ன அடிச்சிருக்காங்க, 150 மீட்டர் கேஜின்னு அடிச்சிருக்காங்க, அதனால் தப்பு அது. சரிங்களா? நமக்கு நம்ம ஆன்சர் தான் ரைட்டு, 15 கேஜி. இப்போ கீழே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் இருக்கும் பாருங்கள் நமக்கு நம்மளுடைய ஆன்சர் 15 கேஜி மீட்டர் கேஜின்னு வந்திருக்குங்களா, அதுதான். அப்போ பி தான் ஆன்சர், டி கிடையாது. சரிங்களா? பி தான் கரெக்ட் ஆன்சர், உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹவு மச் ஃபோர்ஸ், சரிங்களா, ஹவு மச் ஃபோர்ஸ் இஸ் ரெக்குயர்ட் டு ஸ்டாப் ஏ வெஹிக்கல் 1000 கேஜி, அதாவது 100 கிலோ இருக்கிற ஒரு வெஹிக்கல், சரி 1000 கேஜி, சரிங்களா, ரன்னிங் ஆன் த ரோடு, ரோடில் ரன் ஆகிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டயர் அண்டு ரோடுக்கும் டயருக்கும் இல்லை, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா 0.4 கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க, வெயிட்டு கொடுத்துட்டாங்க, மியூ வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸ் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ரொம்பவே சிம்பிள் சம் தான் இது. அப்போ மியூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை டபுள்யூ எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு மியூ வேல்யூ 0.4 போட்டுக்கலாம், டபுள்யூ எஃப் வேல்யூ நமக்கு தெரியல, அதனால் நமக்கு 1000 கேஜின்றது டபுள்யூ வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மெல்டே பண்ணணும். சரிங்களா? இப்போ 0.4 × 1000 அப்படின்னு நம்ம மெல்டே பண்ணுறேன். இப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 400 கேஜி கிடைக்கும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இதை ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 1 0-க்கு 1 பாயிண்ட் ரைட் சைடில் தூக்கி வைக்கணும், அப்போ 4 வந்துடும். அப்போ இன்னொரு 2 0-வை 0 0 ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், 400 வந்துடும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணணுமே அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ அந்த புள்ளி இருக்குல்ல 0.4, அதை ரைட் சைடில் ஒரு புள்ளி தாண்டி வச்சிங்கன்னா 1 0 கேன்சல், இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டீங்கன்னா 2 0 கேன்சல், இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3 0, அப்போ 400 உங்களுக்கு ஆன்சராக வந்துடும். சரிங்களா? ஆன்சர் ஓகேங்களா? அதாவது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க நன்றி. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 இருக்குது, சப்போஸ் பார்க்காதவங்க பார்ட் 1 பாருங்கள், 1 பார்த்துட்டு 2 வந்து பாருங்கள். சரிங்களா? டைரெக்டாக 2 வந்திருக்கீங்கன்னா சப்போஸ் பார்ட் 1 A கொடுத்துருப்பேன், இது வந்து 1 B கொடுத்துருப்பேன். சரிங்களா? நம்மளுடைய மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க கூட மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள்.
இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு டைம் போட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைம்லாம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.